ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு. இறையேசுவல் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, அழைத்த ஆண்டவர் அக்கறை உள்ளவர். அழைத்த ஆண்டவர் அக்கறை உள்ளவர். படைத்த கடவுள் பராமரிப்பவர். மரத்தை வைத்த கடவுள் நிச்சயமாக தண்ணீர் ஊற்றுவார். அன்றாட அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு. ஆண்டவரின் அருள்வாக்கு தான் நம்முடைய வாழ்வின் செல்வாக்காக மாறுகிறது. இன்றைய நாளுடைய முதல் வாசகம் ரொம்ப யதார்த்தமான ஒரு பகுதி, வாழ்வியல் பகுதி. ரொம்ப ப்ராக்டிக்கலான நம்முடைய அன்றாட நிகழ்வுகளில், நம்முடைய திருமண குடும்ப வாழ்க்கையில், இளமை காலங்களில், முதுமை காலங்கள் என்று சிந்திக்கக்கூடிய செயல்படுத்தக்கூடிய பகுதி என்று சொல்லலாம். இன்றைய நாளுடைய இந்த பகுதியானது எப்ரிய பாடலாக பார்க்கப்படுகிறது. எப்ரியர்களுக்கு, இஸ்ராயல் மக்களுக்கு, யூத மக்களுக்கு எழுதப்பட்ட பாடல். பாடல் ஆனால் உரை நடை வடிவில் அமைகிறது. ரொம்ப அழகாக இருக்கிறது. நேற்றும் நாம் கேட்டோம், இன்றைக்கும் நாம் கேட்கின்றோம். ஆக இரண்டு சிந்தனைகள் முதல் வாசகத்தில் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, மகிழ்ந்திரு. இரண்டாவது, நினைந்திரு அல்லது மறவாதிரு. மகிழ்ந்திரு, மகிழ்ச்சியோடு, மகிழ்வித்து மகிழ் என்று கூட நாம் சொல்லலாம். ஆக நம்முடைய பருவங்கள் இன்றைய நாளுடைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கலாம். நம்முடைய மனிதனுடைய பருவங்களை நான்கு நிலைகளாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று, தாயின் வயிற்றின் பருவம். இரண்டாவது, குழந்தை பருவம். மூன்றாவது, இளமை பருவம். நான்காவது, முதிய பருவம். இந்த நான்கு பருவங்களிலும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தான் கடவுள் நம்மை படைத்திருக்கிறார். பி ஹாப்பி, பி கண்டென்ட், பட் இன் ரைட் வே. சரியான முறையில் நாம் மகிழ்ச்சியாக இருப்பது, மகிழ்வித்து மகிழ், பிறரை மகிழ்ச்சிப்படுத்தி நாம் வாழ்வது. நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் தீர்ப்பு இருக்கிறது என்றும் இன்றைய நாளுடைய முதல் வாசகத்தில் சொல்லப்படுகிறது. இளையோரே என்று சொல்லப்படுகிறது. இளையோரே, இளமை இருப்போர் என்றால் இது ஒரு பொதுவாக பயன்படுத்தப்பட்ட எபிரேய பாடலுக்கான உரைநாடை சொல். இளையோர் என்றால் அதாவது யங்ஸ்டர்ஸ் என்று மட்டும் அர்த்தமல்ல. த ஆத்தர் அட்ரஸிங் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் எ யூத். நாம் எப்பொழுதும் இளமையாக இருக்க தான் ஆசைப்படும். அது 70 வயதாக இருந்தாலும் ஐ லைக் டு பி அஸ் எ யங் மேன், அஸ் எ யங் பிரைன், யங் மைண்ட், யங் ஒன் அப்படி. ஆகையில் த ஆத்தர் அட்ரஸிங் டு த ரீடர்ஸ் டு பி யங். எல்லாரையும் அவர் அறிமுகம் செய்கிறார் அல்லது எல்லோருக்கும் இந்த செய்தியை சொல்லுகிறார். நாம் எல்லோரும் இளையவர்களாக, அதாவது நம்முடைய வாழ்கின்ற வாழ்க்கையில் மகிழ்ந்து மகிழ்வித்து மகிழ்ச்சியோடு இருப்பது. ஆக அதுதான் இந்த நாளுடைய முதல் செய்தி. கடவுள் அதற்காக தான் படைத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் படைத்தது மகிழ்ச்சியாக இருப்பது சரியான விதத்தில். Therefore, the aim of the creator is to be happy, மகிழ்ச்சியாக இருப்பது. இரண்டாவதாக பார்த்தோம் என்றால், நினைந்திரு, மறவாதிரு. மகிழ்ச்சியாக இருப்பது ஒன்று, மறவாதிரு. யாரை மறவாது இருப்பது? அதுதான் இன்றைய நாளுடைய முதல் வாசகத்தில் மூன்று முறை இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்டோம். எந்த வார்த்தை? உன்னை படைத்த கடவுளை மறவாதிரு. உன்னை படைத்த கடவுளை மறவாதிரு. ஆக இந்த நாளுடைய முதல் வாசகத்தில் எப்படி கடவுளை அறிமுகம் செய்கிறார், எப்படி ஆசிரியர் எந்த சொல்லாடலை பயன்படுத்துகிறார் என்றால், படைத்தவர் என்கிறார். கடவுள், ஆண்டவர் என்ற சொல்லை பயன்படுத்தவில்லை. கடவுள் என்ற சொல்லுக்கு எப்ரிய மொழியில்தான் எலாவிம் என்ற அர்த்தம், எலோஹிம் என்ற அர்த்தம். அடுத்து ஆண்டவர் என்ற சொல்லுக்கு எப்ரிய மொழியில் என்ன அர்த்தம்? ஏலி என்ற அர்த்தம். ஆக இப்படியாக அந்த வார்த்தையை பயன்படுத்தாமல் படைத்தவர், கிரியேட்டர் என்ற வார்த்தையை இந்த நாளுடைய முதல் வாசகத்தில் பயன்படுத்த. எதற்காக என்றால், படைத்தவர் என்று சொல்லுகின்ற போது, இந்த கிரியேட்டர் என்று சொல்லுகின்ற போது இன்னும் நெருக்கத்தை ஆசிரியர் ஏற்படுத்துகிறார் நமக்காக. நம்மெல்லாம் படைக்கப்பட்டவர்கள் இல்லையா, படைக்கப்பட்டவர். ஆகையில் இன்னும் அந்த நெருக்கத்தை, தனிப்பட்ட உறவை, ஒரு ஆழ்த்தமான ஆத்மார்த்தமான உறவை ஆசிரியர் வெளிப்படுத்துகிறார். அப்படி என்றால் படைத்த கடவுளை நாம் மறவாது இருப்பது. நம்மை படைத்த கடவுள், நம் ஒவ்வொருவரையும் தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பே உருவாக்கிய நம்முடைய படைத்தவரை நாம் மறவாது இருப்பது. ஆக அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் இறுதி வரைக்கும் நம்முடைய முதுமை காலம் வரை, முதுமை காலத்தை நாம் நினைவில் வைத்து, நமக்கு இருக்கக்கூடிய இறப்பின் காலத்தையெல்லாம் நாம் முன்பாக நினைவில் வைத்து, நாம் கடவுளை மறவாமல் கடவுளுக்கு உகந்த விதத்தில் வாழ்வது. இப்படியாக இரண்டு அழகான சிந்தனை. நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பருவம் இருக்கிறது. ஒவ்வொரு பருவத்திலும் மகிழ்ச்சியாக இருப்பது, ஒவ்வொரு பருவத்திலும் கடவுளை மறவாமல். ஏனென்றால் நம்ம எல்லோரும் படைக்கப்பட்ட அந்த படைப்பின்
பரம்பொருளாகிய கடவுளை மறவாமல் நினைத்து மகிழ்வோடு மனநிறைவோடு வாழ்கின்ற யதார்த்தமான வாழ்வியல் சிந்தனை இன்றைய நாளுடைய உரைநடை பகுதி தான் இன்றைய நாளுடைய முதல் வாசகம். அதோடு இணைத்து இன்றைய நாளுடைய நற்செய்தி மீண்டுமாக இயேசு ஆண்டவர் தன்னுடைய இறுதி நாட்களை பற்றி முன்னறிவிக்கின்றாராக. தன்னுடைய இறுதி நாட்கள், த லாஸ்ட் டே, அவருடைய இறப்பு, அவருடைய பாடுகள், அவருடைய மரணத்தை முன்வைத்து மீண்டும் மீண்டுமாக முன்னறிவித்துக் கொண்டே இருக்கிறார். ஆக ஆண்டவருக்கு தன்னுடைய இறுதி நாட்கள் இறப்பை முன்னறிவித்து அதன் நிமித்தமாக வேகமாக தன்னுடைய பணிகள் எல்லாம் அழகாக துல்லியமாக மகிழ்வோடு மனநிறைவோடு செய்கிறார். ஆக நமக்கும் அப்படிதான். இன்றைக்கு நாம் வாழ்கிறோம் என்றால் என்றையோ ஒரு நாள் நாம் இறக்கத்தான் போகிறோம். ஆக அந்த ஒரு இறுதி நாட்கள், இன்றைய நாட்கள் நாம் மகிழ்வோடு கடவுளை மறவாமல் நல்லதொரு வாழ்வாக நம்முடைய வாழ்வெல்லாம் மாறிடதான் இன்றைய நாளுடைய முதல் வாசகம் நற்செய்தி அழகாக தொடர்பு படுத்தி மகிழ்வோடு மனநிறைவோடு கடவுளை மறவாமல் உள்ளத்தில் நினைத்து வாழ்வில் செயலாற்றுகின்ற மனிதர்களாய், மக்களாய், துறவிகளாய், திருமண குடும்ப வாழ்வெல்லாம் அமைய இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.